ஓடுவா நோக்கி பார்த்தேன். அப்படி உற்று நோக்கி பார்க்கிற போது தவம் செய்வதற்கு ஒரே ஜான் இடம் கிடையாது. எங்கு தவம் செய்வது என்று நான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிற போது கைலாயத்திலே அதாவது ஒரு பெரிய ஆழ விருட்சம் இருந்தது. ஆழ விருட்சத்தின் பக்கம் ஒரு சிறிய வட்டப்பாறு இருந்தது. வட்டப்பாறின் பக்கம் ஏழு சிகரம் கொண்ட கன்னி புத்து ஒன்று இருந்தது. அந்த கன்னி புத்தின் பக்கம் பளிர் என்று ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை கண்டு இந்த ஐயன் ஆகிய அர்ச்சன பெறுவான் ஆனந்த சந்தோஷம் கொண்டாராம். அதை ஒன்று மேல் ஒன்று வைத்து தீர்த்தமும் திருநிறந்தழிக்க இடமே கிடையாது. இந்த சப்த ரிஷிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இடம் கொடுத்தாராம். ஐயா 90 அடி கம்பாத்துமே உன்னை தேடி வந்து தவம் செய்து விட்டேன். எனக்கு பாசு பதா கடை வேண்டும் கடவுளே.